السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, எங்களில் ஒருவர் தனிப்பட்ட கோபத்திற்காக போராடுகிறார், இன்னொருவர் தம் குலப்பெருமைகளை காக்கும் சீற்றத்துடன் போராடுகிறார். இவற்றில் இறைவழியில் செய்யப்படும் போர் எது என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி தம் தலையை உயர்த்தி, அல்லாஹ்வின் கொள்கை இவ்வுலகில் மேலோங்குவதற்காக போர் மட்டும் போர் புரிகிறவர் தாம் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க இறைவழியில் போரிட்டவராவார் என்று கூறினார்கள். கேள்வி கேட்டவர் நின்றிருந்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தலையை உயர்த்தினார்கள் என அபு மூசா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 123, அத்தியாயம் 3, கல்வியின் சிறப்பு. இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒருவர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. என்ன க்வெஸ்சன்னா, இறை தூதர் அவர்களே, எங்கள்ல ஒருத்தர் வந்து அவருடைய தனிப்பட்ட கோபத்திற்காக போராடுகிறார், இன்னொருவர் என்னன்னா அவங்களுடைய குலப்பெருமையை பாதுகாக்கக்கூடிய இதெல்லாம் ஆவேசமாக போராடுறார். இந்த ரெண்டு பேர்லையும் யார் இறைவெளியில் போர் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த நபர் கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கேட்ட நபரை நோக்கி, அவங்களோட தலையை உயர்த்தி, அல்லாஹ்வின் கொள்கை இவ்வுலகில் மேலோங்குவதற்காக மட்டும் போர் புரிகிறவர் தான் மகத்துவமும் கண்ணியமிக்க இறைவழியில் போரிட்டவராவார். அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்த உறுதிமொழிய காப்பாற்றுறதுக்காக போர் புரியறவர் மட்டும்தான் இறை வழியில போர் புரியிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் அளிக்கிறாங்க. அந்த கேள்வி கேட்டவர் வந்து அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல நின்றனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையை உயர்த்தினாங்கன்னு அபு மூசா அலி அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரி 123வது ஹதீஸ், அத்தியாயம் 3, கல்வியின் சிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.